ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனா கிச்சன். நான் வந்து இன்றைக்கி ஒரு வறுவல் பண்ண போகிறேன். என்னென்னா சேனக்கிழங்கு வறுவல் தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. இது வந்து சாம்பாருக்கு ரசத்துக்கு இதை செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். எண்ணெய், கடுகு, பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, இது வந்து மிளகு, ஜீரகம் ரெண்டுத்தையும் வந்து பவுடரெல்லாம் போடாதீங்க, மிக்சியில் லைட்டாக இது போல் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா அம்மியில் கூட இது போல் அரைச்சிக்கோங்க. உப்பு, சேனைக்கிழங்கு வந்து வேக வச்சு ஒரு ரெண்டு விசில் குக்கரில் வச்சு இது போல் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ வந்து இதை வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சேனைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டேன், கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து பூண்டு தட்டி வச்சுருக்கல, அது கருவேப்பில ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு போட்டாச்சு, பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நான் மிளகு ஜீரகம் வந்து லைட்டாக அரைச்சி வச்சுருக்கல, அதை வந்து போட்டுக்கிறேன். இந்த பூண்டு வதங்கினதுக்கப்புறம் இந்த பாருங்க, பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் மிளகு ஜீரகம் ரெண்டுத்தையும் அரைச்சி வச்சுருக்கல, அதை சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா ஆயிலில் வதங்க, இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு, அது வந்து வதங்கிடுச்சுன்றது வதக்கும்போது என்னவோ அந்த மிளகும் ஜீரகமும் நல்லா ஸ்மெல்லு வரும். இப்போ வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கல அந்த சேனைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். சேனைக்கிழங்கு சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக வைக்க வேணாம். ஏன்னா இது நான் ஆல்ரெடி நம்மளுக்கு வெந்துடுச்சு இல்லை, லைட்டாக அது மேலே இருக்கிற அந்த கிறிஸ்பியாக வரணும், அதுக்காக தான் நம்ம ஸ்லோவில் வச்சு இதை வதக்கிக்கலாம். நல்லா நான் அடுப்பு ஸ்லோவில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சேனைக்கிழங்குல எல்லாத்துலேயும் அந்த மிளகு ஜீரகம் மசாலா வந்து நல்லா பிடிச்சிடுச்சு. இதை அப்படியே ஸ்லோவாக வச்சு ரொம்ப கலர் எண்ணோன்னா அது உடஞ்சிடும் அந்த சேனைக்கிழங்கு. அப்படியே ஸ்லோலியாக வைப்போம், அது நல்லா வதங்கட்டும், அது வரையும் வெயிட் பண்ணுவோம், நல்லா கிறிஸ்பியாக வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லை கொஞ்சம் நல்லா வதங்கணும், கிறிஸ்பியாக வரும்னு சொல்லிவிட்டு. இதை பாருங்கள், நான் வந்து இப்போ திருப்பி போட்டுட்டேன். திருப்பி போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மேலே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் திருப்பி போட்டுக்கலாம். அந்த சைடு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அப்போ போட்டுக்கலாம், இப்போ ஸ்டார்டிங்லேயே போட வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு, இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். நான் வேக வைக்கும் போதெல்லாம் உப்பு போடல, இப்போ தான் உப்பு போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நம்ம சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து சாம்பார் கூடையோ இல்லை ரசம் கூடையோ வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ். இதுக்கு மிளகாய் தூள்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம போட்டிருக்கிற அந்த மிளகு அந்த காரமே இதுக்கு நம்மளுக்கு போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வறுவலை, சென்னைக்கிழங்கு வறுவலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.